Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சத்தான ரெசிபி. குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வேணும்னாலும் குடிக்கலாம். இது ரொம்ப சத்தானதாக இருக்கும். நிறைய விதமான பயிர் வகைகள், பருப்பு, நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினமும் ஒரு கிளாஸ் குடித்தா போதும், ஒரு மாதத்தில் வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சத்தான ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே கேழ்வரகு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், கம்பு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பச்சைப்பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே 1/4 கிலோ எடுத்திருக்கேன், சோளம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், மக்காசோளம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், சிகப்பரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன், முழு கோதுமை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ காமிச்ச எல்லா பொருளையும் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான உடனே நான் ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரகு அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வறுத்து எடுக்கிற வரைக்கும் நான் சிம்லையே வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா கருகிடக்கூடாது, கருகுனா டேஸ்ட்டு மாறிடும், குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கருகாமல் இருக்கிறதுக்காக நான் சிம்லையே வச்சு கேழ்வரகை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கேழ்வரகு பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்ட பிறகு அதே கடாயில் நான் சிகப்பரிசியை சிம்லையே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். சிகப்பரிசி பொன்னிறமாக வறுப்பட்ட பிறகு அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு பொருள் வந்து கோதுமையை இதே மாதிரி இந்த கடாயில் சேர்த்து சிம்லையே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கோதுமை வறுப்பட்ட பிறகு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்பை சேர்த்து இதே மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோளம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மக்காச்சோளத்தையும் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். மக்காச்சோளத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நான் ஜவ்வரிசியை சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பொருளை வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுக்கணும், ஏன்னா கொஞ்சம் கருகிட்டால் கூட டேஸ்ட்டு மாறி போயிடும், அப்புறம் குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வறுக்கும் போது மட்டும் சிம்லையே வச்சு கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண எல்லா பொருளையும் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சத்து மாவுக்கு. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்ல சுவையான, மணமான, நல்ல ஹெல்தியான சத்து மாவு ரெடி. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த சத்து மாவு 30 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வித்தியாசத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க.
ஒரு வாரத்திலேயே நீங்கள் வந்து வித்தியாசத்தை உணர்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 2 கிளாஸ் ஃபுல்லாக நான் இதில் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 டேபிள்ஸ்பூன் சத்து மாவு பவுடருன்ற அளவில் நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் சத்து மாவு பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி சேர்த்தோன்னா கட்டி வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சத்தான கஞ்சி தயார். இந்த கஞ்சியை ரெடி பண்ணும்போது நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுவும் சேர்க்காமலே கூட நீங்கள் வந்து இந்த கஞ்சியை குடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இந்த மாதிரி நிறைய நட்ஸு சேர்த்ததுனால உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.